விரைவு செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் 26,43,000 மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 82,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதாவின் 73வது பிறந்தநாளையொட்டி கோவை பேரூர் செட்டிபாளையத்தில் இன்று 123 ஏழை எளிய ஜோடிகளுக்கு இலவச திருமணத்தை அவர் நடத்தி வைத்தார். திருமணம் செய்து கொண்ட ஜோடிகளுக்கு சீர்வரிசைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் ஆர்வலர் திஷா ரவி கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், சரியான முகாந்திரம் இல்லாமல் கைது செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற தண்டிக்கும் போக்கை கைவிட்டுவிட்டு இளைஞர்களின் எதிர்ப்பு குரல்களுக்கு செவிமடுக்க வேண்டும் என மத்திய அரசை கேட்டுக் கொள்வதாகவும் தமது டுவிட்டரில் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டில் இதுவரை 9 கோடி சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது என தமிழக பிஜேபி ஒருங்கிணைப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபியின் சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை மக்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்படும் என்று தெரிவித்தார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் செய்யப்பட்ட தவறுகள் தற்போதைய பிஜேபி அரசால் சரி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்காக வளர்ச்சி திட்ட நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை என்று அவர் குறை கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் குற்ற நடவடிக்கைகளை பதிவு செய்யும் வகையில் உடம்பில் அணியும் நவீன ரக கேமராக்கள் காவல்துறையினருக்கு காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் முறையாக காவலர்கள் மேற்கொள்ளும் பணிகளை வீடியோ, ஆடியோ மற்றும் புகைப்படம் எடுக்க வசதியாக 27 கேமராக்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம், ஆறுமுகநேரி, விளாத்திக்குளம் உள்ளிட்ட 9 காவல் நிலையங்கள் பயன்பெறும் வகையில் இதன் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுரைகளை வழங்கினார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் சுமார் 300 காளைகள் பங்கேற்றன. கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் 12வது ஆண்டாக நடைபெற்ற இந்த எருதுவிடும் போட்டியில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து எருதுகள் போட்டியில் கலந்து கொண்டன. போட்டியில் வெற்றி பெற்ற காளைக்கு 125,000 ரூபாய் முதல் பரிசாக அளிக்கப்பட்டது. முதுமலை அருகே கார்குடி வனச்சரகத்தில் நெற்றியில் காயத்துடன் தாயை பிரிந்து வந்த குட்டி யானைக்கு வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இன்று காலை பிதர்லா பாலம் அருகே தனியாக யானை குட்டி ஒன்று நடமாடுவதாக வந்த தகவலை அடுத்து வனத்துறையினர் அங்கு சென்று அதனை மீட்டனர். அப்போது நெற்றி பகுதியில் காயத்துடன் தாயை விட்டு பிரிந்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிகிச்சைக்கு பின் தாயிடம் குட்டி யானையை சேர்ப்பதற்கான முயற்சியை வனத்துறையினர் மேற்கொள்ள உள்ளனர். ஈரோட்டில் இம்காப்ஸ் நிறுவனத்தின் மருந்தக விற்பனை நிலையத்தை மாநில வன ஆராய்ச்சி நிலையத்தின் தலைமை வன பாதுகாப்பு அலுவலர் நாகநாதன் திறந்து வைத்தார். மத்திய அரசின் கீழ் 77 வருடங்களாக செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தின் மருந்துகள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.